நம்ம இந்த சீரீஸில் மூன்றாம் பாவ சூட்சமங்கள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். பொதுவாக மூன்றாம் பாவத்தின் செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நியூஸ் பேப்பர் படிக்கிறது, எழுதுறது, யூடியூப் பார்க்கறது, ஷார்ட் ட்ராவல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லலாம். ஸோ ஒரு முக்கியமான பாவங்களை நம்ம இயக்கும் பொழுது அந்த இயக்கத்துக்கு ஏற்ற மாதிரி சில சாக்ரிஃபைஸிங்கும் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மூன்றாம் பாவ அதிபதி ஒருத்தங்க ஒரு ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல போய் உட்காந்துருக்குன்னா அவங்க நிறைய புக்ஸ் படிப்பாங்க, நிறைய ஷார்ட் ட்ராவல் பண்ணுவாங்க, அதனால அவங்களுக்கு திருமணமாகாமல் தள்ளி போயிட்டே இருக்கும். ஏன்னா மூணாம் பாவத்துக்கும் ஏழாம் பாவத்துக்கு இடையில கர்மா ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். அப்போ ஏதாவது ஒரு விஷயத்த அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அப்போ மூணு கூடியவன் ஏழில் இருக்கும்போது சில ஜாதகங்கள் அவங்க பேரில் பைக் இருந்ததுன்னா அந்த பைக்கை வந்து வேற ஒருத்தர் பேரில் எழுதி வச்சிடணும், அந்த பைக்கை வித்துடணும். அதே மாதிரி நிறைய புக்ஸ் வச்சிருக்காங்கன்னா அந்த புக்ஸை தானமாக கொடுத்துடணும், அவங்க அந்த புக்ஸை படிக்கிறத நிறுத்திடணும். நிறைய புக்ஸ் எழுதுகிற பழக்கம் இருந்ததுன்னா அந்த புக்ஸ் எழுதுகிற பழக்கத்தை விட்டுறணும். இப்படி ஏதாவது அந்த அந்த குறிப்பிட்ட பாவத்தோட செயல்பாடை சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பாவத்தோட நிகழ்வு நடக்காமல் இருந்தால் நடந்துடும். இதை வந்து கர்மா டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய சூட்சமங்களை நான் வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். விருப்பம் இருக்கிறவங்க இந்த வகுப்பில் கலந்துக்கோங்க. இரண்டாம் பாவம் மற்றும் மூன்றாம் பாவம் சம்பந்தமான சூட்சமங்கள் அந்த வகுப்பில் சொல்லித்தரப்படும். ஸோ பழைய மாணவர்களுக்கு கட்டண சலுகை உண்டு, வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க.